சோழருடைய காலம் எப்பொழுது? கிறித்துவத்திற்கு பிந்தி. சோழருடைய காலகட்டம் கிறித்துவத்திற்கு பிந்தி. ஏறக்குறைய இற்றைக்கு சும்மாரனுடைய காலகட்டத்தை வரலாற்றில் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? 1025 கிபி 1025 அல்லது கிபி 1027 என்ற காலகட்டத்தை குறிப்பிடுகிறார்கள். 25 சொல்றாங்க ஒரு வரலாற்றாசிரியர், 27 என்று சொல்கிறார்கள். ஏறக்குறைய ஒரே காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் தான் ராசேந்திர சோழன் படையெடுத்து வந்தார். பெரும் பெரும் களங்களை செலுத்தி இந்த மலையத்தீவு கூட்டங்களுக்கு படையெடுத்து வருகிறார். அவன் படையெடுத்து வந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை நீங்க இந்த நூலை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். நாகப்பட்டினம் முதல் சொர்ண தீபம் வரை எத்தனை பேர் இந்த நூலை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பார்த்துக்கீங்களா? இல்லைன்னா அன்பு கூர்ந்து வாங்கி படியுங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்று கருவூலமாக இந்த நூல் இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் எழுத பெற்ற ஒரு நூல். ஃப்ரம் நாகப்பட்டினம் டு சுவர்ண தீபா. வரலாற்றாசிரியர்கள் தமிழர்கள் அல்ல, பல்வேறு வரலாற்றாசிரியர்கள் ஜப்பான்காரன் சீனாக்காரன் இந்தோனேஷியக்காரர்கள்லாம் சேர்ந்து தொகுத்து எழுதிய ஒரு நூல். பல அரிய செய்திகளை குறிப்பிடறான் நம்முடைய வரலாற்றை பற்றி. அனைத்துமே தமிழில், தமிழனை பற்றிய குறிப்புகள். ஆக கிபி 27 ஏறக்குறைய கிபி 25 இந்த காலகட்டத்தில் ராசேந்திர சோழன் படையெடுத்து வந்தான். எங்க வரான்? மலையத்தீவு கூட்டங்களுக்கு வரான். இந்த மலையத்தீவு கூட்டங்களுக்கு மலையத்தீவு கூட்டம்னு பேரு. அவன் எங்க இருந்து அந்த பயணத்தை தொடங்குகின்றான் என்றால் இங்க நாகப்பட்டினம் குறிப்பிடுகின்றார்கள். ஏறக்குறைய இன்றைக்கு இருக்கிற ஒரிசா பகுதி. நான் நேற்றுதான் ஒரு அன்பர் நான் உரை நிகழ்த்தி விட்டு வந்த பிறகு அவர் ஒன்று குறிப்பிட்டார். ஐயா, ஒரிசா பகுதிக்கெல்லாம் என்ன அங்க தமிழ் குடில் என்றே ஊர்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். தமிழ் குடில் இருக்கான் அந்த ஒரிசா. இந்தியாவில ஒரிசான்ற மாநிலத்துல ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் அங்க போய் பணியாற்றினார், பாலகிருஷ்ணன். ஒரிசா பாலுன்னு சொல்லுவாங்க. அவர் நான் சந்தித்திருக்கிறேன். ஆராய்ச்சியாளர் இவரும் அங்க போயிட்டு வந்தாருங்க. இவரும் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிறார். நான் இவர் தான் சந்தித்தேன். இவர் சொன்னார், ஒரிசா பாலு, நான் நேரடியாக அந்த ஊர்களுக்கு சென்றேன். கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த தமிழிலே அந்த கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஊர்கள் பெயர்கள், இந்த தமிழ் குடியிலாம் ஊர்கள் பெயர்கள் இருக்கின்றன. அப்படின்னா ஒரு காலத்துல குறிப்பா அந்த ராசேந்திரன் சோழ அந்த காலகட்டத்திலாம் வந்து அந்த தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அவனுடைய கப்பல் அங்கிருந்தான் செலுத்திருக்கான். அவனுடைய கணத்தை கப்பலை அவன் அங்கிருந்தான் செலுத்திருக்கான். அந்த இடம்தான் வாய்ப்பாக இருந்திருக்கு. இந்த பருவக்காற்று வீசுகிற பொழுது ஏறக்குறைய தை மாதத்துக்குள்ள அவன் காலத்தை விட்டுறணும். டிசம்பர் மாதம் வருது இல்லைங்களா, சனவரி மாதம் டிசம்பர் மாதம் கப்பல் அங்கிருந்து விடணும். ஏன்னா அந்த பருவக்காற்று வீசும், சரியா கொண்டு வந்து இந்த பகுதியில் கொண்டு விட்டுரும், கடாரத்தில் கொண்டு விடும். பிறகு பருவ காலம் மறைந்து அவர்கள் சுற்றி மறைந்து போர்னியோ, புருனை, பிறகு பிலிப்பைன்ஸ், அப்புறம் சீனா, இந்தோ சீனா, இது வரைக்கெல்லாம் போயிருக்கான். அவன் போன அந்த அந்த வட்டாரங்கள், ராசேந்திர சோழ வட்டாரங்கள் மிகப்பெரியது. ஏன்னா அப்படி வருகின்ற பொழுது அவன் சென்று அடைந்த பகுதி இந்த கடார பகுதி. ஆனா அப்பொழுதுதான் வந்தானா, அதுதான் தமிழுடைய முதல் வருகையா? இந்த தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கு தமிழனுடைய வருகை அந்த காலகட்டம் தானா? ராசேந்திர சோழன் வந்த காலகட்டம் கிபி 1025 என்றான் அல்லது 1027 என்று குறிப்பிட்டேன். ஆனால் வரலாற்று பரப்பில் நம்முடைய இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் என்ன குறிப்பிடுகிறான் என்றால், ராசேந்திர சோழனுடைய காலத்திற்கும் முந்தி கிறித்துவத்திற்கும் முந்திய காலகட்ட வரலாற்றை பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் சில செய்திகளை உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த ஆய்வை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் பல நூல்களை பார்த்தேன். தேவனைய பாவாணர் நூல்களை எடுத்து படித்தேன். மு. ராகவையங்கார் அவருடைய தமிழ் வரலாற்றை எடுத்து படித்தேன். தமிழக வரலாறு என்று அறுவர் சொற்பொழிவு அதையும் எடுத்து படித்தேன். பல அரிய செய்திகள் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சோலாஸ் என்ற ஆங்கில நூல் ஒன்று, அந்த நூலை எழுதியவர் நீலகண்ட சாஸ்திரி. இவ்வளவு பெரிய தடி நூல், ஆங்கிலத்தில் எழுதிய நூல், அந்த நூலையும் பார்த்தேன். அப்பொழுது இந்த நூல் எனக்கு கிடைக்கவில்லை. இன்னும் சில நூல் எனக்கு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பள்ளிக்கூட பாட நூல்களிலே பழைய பாட நூல்கள், இப்பொழுது பாட நூல் உங்களுக்கு காட்ட மாட்டான், மறைச்சிருவான். ஏன்னா உண்மை தெரிஞ்சிடும், நீங்களாம் தெரிஞ்சுக்கீங்கல்ல, அதனால இப்ப மறைச்சிருவான். அப்பொழுதுல பாட நூல்கள் எழுதி வச்சிருக்கிறான், அதுல வரைபடமே போட்டு வச்சிருக்கிறான். தென்கிழக்காசிய வட்டாரத்தில் சோழர்களுடைய, சோழர் பேரரசுடைய வரைபடமே போட்டு வச்சிருக்கிறான். அந்த வரைபடத்தை நான் பதிவெடுத்தேன். ஊர்களுடைய பெயர்கள்லாம் இருந்தன. அவன் கப்பல் செலுத்தி வருகிற பொழுது, கப்பல் செலுத்தி வருகிற பொழுது இடையில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடம் கிடைத்தது. அந்த பயண பாதையில
கப்பல் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அவனுக்கு திசை காட்டி இருந்ததா? திசை காட்டி இருந்ததா? திசை காட்டிய பத்தி நேத்தான் சிந்துவெளி நாகரத்தில் பத்தி ஐயா திருச்செல்வன் சொன்னார். திசை காட்டிய பற்றி அவனுக்கு சான்றுபடியாக கால அமைப்பு முறையை காட்டிய திசை காட்டிகள் வானில் இருக்கிற நட்சத்திர மண்டலங்கள். அந்த நட்சத்திரம் உதித்தால் இந்த நேரத்துல என்ன ஏற்படும், காற்று எங்க வீசும், அலை எங்க அடிக்கும், என்ன மழை ஏற்படுமா, அல்லது என்ன சூழல் என்பதை கணித்தறிவான். எந்த திசையில இருக்கணும் கண்டறிவான். எழுமுனிவர் நட்சத்திர மண்டலம்னு ஒன்னு இருந்தது, அதெல்லாம் பார்த்து திசை அறிவான். இந்த அளவுக்கு வானியல் அறிவு இருந்தவர்களா இருந்தாங்க. வானியல் அறிவு, வான ஆராய்ச்சி யாரு? நம்ம தமிழர்கள். கடலோடிகள் சொன்னா சைலஸ், கப்பலை செலுத்தி கொண்டு போகிறவன். அந்த அளவுக்கு வான ஆராய்ச்சி உடையனா இருந்தான். ஜீன் மெத்தலோக் என்று சொல்லப்படுகிற ஒரு பயண ஆராய்ச்சியாளன் அவன் ஒரு நூல் எழுதியிருக்கிறான், த சீக்ரெட் ஆஃப் த இந்தியா, மெக்சிகோ அண்ட் இஸ்ரேல் என்ற ஒரு நூல். அவன் ஜீன் மெத்தலோக் என்ற ஒரு அமெரிக்க பயண ஆராய்ச்சியாளன் அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறான். அவன் என்ன எழுதுறான்னா, உலக நாகரிகங்களுக்கெல்லாம் மூலமாக வழி அமைத்து கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? The sailors and traders. The sailors and traders. Sailors na yaar? Kadal odigal. Kappal seluthukindravargal. Traders na yaar? Vanigargal. Ivargal dhaan ulaga naagarigalai amaithavargal. Moola naagarigalukku sondakkaaragal nu solran. Solinu solran, they are still with us endran. Andha noolla ezhuthirukran. They are still with us. Avargal innum nammodu irukkiraargal. Idhu andha noolla ezhuthirukran naan. நம்பலையா? நீங்க அந்த நூல் பேரை தட்டிட்டு கூகுள் புக்கில் போய் பாருங்க, கூகுள் புக்கில் போய் பாருங்க, அதில் அப்படியே பதிவாகிருக்கும் அந்த நூலை. நான் அப்படியே நான் என்னுடைய மைத்துனர் இதை நான் சொன்ன பிறகு அமேசன் வழியாக அந்த நூலை அங்கிருந்து தருவித்து வாங்கி என் கையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டார். இதெல்லாம் பதிவாக்க வைக்கப்பட்டிருக்கிற வரலாறுகள்.